தேசிய மாணவர் படையை மேலும் வலுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். NCCயில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருது வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தென் மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அமைச்சர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் இன்று முதல் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு ரத்து, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. நாளை சனிக்கிழமையும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. உலகக்கோப்பை வாள்வீச்சு சாம்பியன் போட்டி பல்கேரியாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் பவானி தேவி பங்கேற்பு.